சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ என்னோட வேலண்டைன் யார் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ பிரதீபா, நான் வந்து அவளை வந்து எப்பவுமே நிக் நேம்ஸ் தான் கூப்பிடுவேன், ஆலிவ் தான் கூப்பிடுவேன். ஸோ ஆலிவ் அப்படிங்கிறது வந்து சின்னதுலேருந்து அப்படியே கூப்பிட்றதுனால அப்படியே ஆலிவ் ஆலிவ் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும். அண்ட் என்னோடய ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் ஜேர்னி அப்படிங்கிறது சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் லவ். ஸோ நான் வந்து இங்கே சென்னையில் வந்து வேலை தேடும் போது, அப்புறமா சின்னதில் நார்மல் லோக்கல் சேனல்லேருந்து ஆரம்பித்து வெளியிருந்து வரும்போது கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஒய்ஃப் தான். ஏன்னா அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டாக என் கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஒரு விஷயத்த வந்து நீ இந்த சேனல் ட்ரை பண்ணு, அந்த சேனல் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு நான் அவங்க முன்னாடி ஒரு ஆங்கராக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பேக் போன் சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ இனிஷியலி என்னை வந்து ஒரு ஆங்கராக ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பார்த்தது என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அவளுக்கு வந்து மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா எங்களுக்கு ஆப்வியஸ்லி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே கல்யாணம் ஆனாலே அங்கிள் ஆண்டி ஃபீல் அப்படிம்பாங்க. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குலாம் அது கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே என்ன சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் என்னதான் ஆர்குமெண்ட் இருந்தாலுமே அந்த ஆர்குமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அதுக்கப்புறமா வந்து போயிடுவோம். பட் அடிக்கடி ஆர்குமெண்ட் வரும். பட் அதையும் தாண்டி இருக்கிறதான அந்த லவ் அப்படிங்கிற மாதிரி 6 வருஷம் ட்ராவல் போயிடுச்சு. அப்போது இந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஆல்வேஸ் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டும் போது அந்த சர்ப்ரைஸை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய சன் மியூசிக் தான். ஸோ சன் மியூசிக்லேயே அந்த வேலண்டைன்ஸ் டே ப்ரப்போசல் வீடியோவை வந்து நீங்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி நான் வந்து உண்மையாலுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் ஊர் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசனே நீங்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு சன் மியூசிக் என் லைஃப்பில் ரொம்ப பெரிய பாட்டாக இருந்திருக்கு இந்த வேலண்டைன்ஸில். அண்ட் அது போக பர்சனல் லைஃபாக எடுத்துரும் அப்படின்னா உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ஆங்கராக சப்போர்ட் பண்ணது என் ஒய்ஃப் தான். ஆனால் அவங்களுக்கு தமிழ் அதிகமாக தெரியாது. ஏன்னா பேசிக்கலி அவங்க மலையாளி. ஸோ அதனால் வந்து நான் பேசுகிற தமிழ் நான் சொல்கிற ஜோக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து புரியாது. பட் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6 வருஷத்தில் அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோ தமிழ் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தமிழ் கற்றுக்கிட்டு இப்போது நல்லா ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறாங்க. அப்புறமா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வேயும் என்னோடய வேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த லவ் அப்படிங்கும்போது இங்கே ஒரு சிங்க் அங்கே ஒரு சிங்க் இருந்தால் தான் வந்து செம்மையாக சிங்க் ஆகும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்காது. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு மித் இருக்குது, ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்போவுமே அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அட்ராக்டாக இருப்போம் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறது கூட அவனால் ரெக்னைஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரில. இருந்தாலும் அவகிட்ட நான் சொல்கிறது தான். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஆலிவ்.